வெல்கம் டு நம்ம சேனல் சட்டி டு தொட்டி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய கார கொழுக்கட்டை, அதாவது பிடி கொழுக்கட்டை பார்க்க போறோம். ரெகுலரா இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல கூட ஒரு டிஃபன் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இதுக்கு இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்கு அஞ்சு பச்சை மிளகாய், அரை மூடி தேங்காய், கருவேப்பிலை கொத்தமல்லி, ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு பத்து பல்ல அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பச்சை மிளகாய் நம்ம உரிச்சு சுத்தம் பண்ணின பல் பூண்டு பல் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரிசியோடு சேர்த்து ஒரு மிக்சி கப்பில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்படியே நொய் மாதிரி இருக்கணும் அரிசி, ரொம்ப பெரிய குருணையாகவே இருக்கணும். உங்களுக்கு நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கொழுக்கட்டை கெட்டியாயிரும், அதனால நல்ல பெரிய குருணையாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு கடுகு வெடித்து பருப்பெல்லாம் செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசான ஒரு கண்ணாடி பதம் வந்தாவே போதும். நம்ம மறுபடியும் இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம், அதனால வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கின உடனே கருவேப்பிலை கொத்தமல்லியும் இதில் போட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவையும் எடுத்து இதிலே போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் தூவிருங்க, அல்லது அரிசி அரைக்கும் போதே அதிலே போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வதக்கின வெங்காயம் மாவு உப்பு எல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அதே நேரத்தில் நம்ம பிடிக்கிற பக்குவம் வர அளவுக்கு கெட்டியாகவும் அது மாறணும், அதனால நிதானமான தீயில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா அடி பிடிக்காமல் வரும். பாருங்க இந்த அளவுக்கு பக்குவம் வரணும், அதாவது நம்ம கையால் எடுத்து பிடிச்சு பார்த்தோம்னா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும். அந்த பக்குவம் வரைக்கும் நீங்கள் நல்லா கெட்டியாக வதக்கிக்கோங்க. கெட்டியான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்து மேலே ஒரு மூடியை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் மூடி வச்சா போதும், அஞ்சு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடி நல்லா தெரிகிற மாதிரி அழுத்தி அப்படியே வைங்க. ரொம்ப அழுத்தி அழுத்தி உருட்டாதீங்க, கெட்டியாயிரும். பொல பொலன்னு அப்படியே இருக்கும்போதே பிடிச்சு வச்சிங்கன்னா ஆவியில் வெந்து வரும்போது சாப்பிடக்குள்ள நல்ல உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வேக வச்சிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு சட்னி பிடிச்சா தேங்காய் சட்னியோட வச்சு பரிமாறுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடு.